ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோகஸ் இன்னும் நம்ம எல்லாத்தையும் பற்றி பேச முடியும்னா கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்விட்டரில் மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட்டே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஃபீஸ் கட்டி, பட் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வரல, என்ன பண்ணிருக்கிறீங்க இது வரைக்கும் வந்து எக்ஸாமே நடத்தலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்தது. பட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ப்ரொடெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே சொல்லிக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம், பட் அதோட ரிசல்ட்டில் எங்களுக்கு வந்து சுத்தமாகவே எந்த ஒரு பலனுமே இல்லாத மாதிரி தெரியுது, சுத்தமாக எங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு எக்ஸாம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எதனால் யார் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தினம் பார்க்க போகிறோம். TNAU இது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டுனா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்லப்படுது. இது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டால் கோயம்புத்தூர், சென்னையில் மட்டும்தான் இருக்குது. பட் இப்போ கோயம்புத்தூரில் ரிலீஸ் ஆன அந்த ஒரு மார்க்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையே வந்து தான் க்ரியேட் பண்ணியிருக்கு, கான்ட்ரவர்சியை வந்து தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. என்னன்னு சொல்லிட்டுனா நிறைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போய் எழுதியிருக்காங்க, பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாமே எழுதலைன்னு சொல்லிட்டு வந்து தான் மார்க் வந்து தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டுனா கிட்டத்தட்ட நான் வந்து தான் தியரியில் மட்டுமே 45 மார்க் எடுத்தாங்க, பட் டோட்டல் மார்க்கில் பார்த்திங்கன்னா 43 தான் வந்திருக்கு. இப்போ அதாவது ப்ராக்டிக்கலாக அந்த தியரி ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் வந்து மார்க்ஸே போடுவாங்க. பட் இவர் வந்து தியரிலேயே வந்து 45 எடுத்துக்கலாமா, பட் டோட்டலில் வந்து 43 தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு ரிவால்யூஷன் போகிறதுக்கே வந்து பயமாக இருக்குது. ஏன் சொல்லிக்கிட்டுனா ஏற்கனவே நாங்கள் அவ்வளோ அமௌண்ட் கட்டி வந்துட்டோம்னா ஏமாந்துட்டோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்து ஃபீஸே இருந்தது அக்ரிகல்ச்சருக்கு, பட் இப்போ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபா ஆயிடுச்சு. விவசாயத்தை பற்றி படிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு 500 ரூபா கொடுத்து நான் மற்றவங்களுக்கு எதுக்கு நாங்கள் நல்லது பண்ணுறதுக்காக எதுக்கு இவ்வளோ கட்டிப்பாடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டுனா ஒரு நிறைய மீடியாவில் வந்துட்டு ரிப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிசல்ட் வந்து தான் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணியிருக்கு. தமிழர்கள் வந்து விவசாயத்தில் வளரவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல, பட் இது ஒரு விஷயம் தான் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் சொல்லிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஓப்பனாக பேசினா மட்டும்தான் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டுனா தமிழர்கள் வந்து விவசாயத்தில் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்களே என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிசல்ட்டுக்கு வந்து இந்த நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிற கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீடியாவில் வந்து தான் பேட்டி தராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசல்ட் வந்து மறுபடியும் எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்லேருந்து வந்து திருத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருத்தினவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க சரியாக தான் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே சரியான ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து இதோட முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாலுமே கிட்டத்தட்ட ஒரு 10th மார்க்ஸில் கூட ஒரு நிறைய பாலிட்டிக்ஸ்லாம் நடக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டுனா இதை கவர்மெண்ட் வந்துட்டுனா முன்னால் வந்து இது என்ன இஷ்யூன்னு பார்த்து முடிச்சு விட்டால் மட்டும்தான் வந்துட்டுனா மிகப்பெரிய ஒரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து தமிழ்நாடு அரசு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட் நீங்கள் யாரோ பார்த்துருந்தீங்க மறக்காமல் கமிஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் ஓப்பனாக நிறைய விஷயங்கள் வந்துட்டுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து அதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன் நைட்டுக்குள்ளே. ஸோ தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்.